மாநிலங்களவையிலும் சீனா எல்லை விவகாரத்தை எதிர்க்கட்சி தலைவர்கள் எழுப்பினர். இதற்கு அவைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் அனுமதி மறுத்ததை அடுத்து அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. தொடர்ந்து இந்த விவகாரத்தை எழுப்ப வேண்டாம் என அவைத் தலைவர் கேட்டுக்கொண்டதை அடுத்து எதிர்க்கட்சிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் கேள்வி நேரம் உள்ளிட்ட அவை அலுவல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. Please take your seat. நாட்டில் வன்முறையை தூண்டும் வகையிலும் சமூகத்திற்கு விரோதமாகவும் செயல்படும் சமூக ஊடகங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் இத்தகைய குற்றச்சாட்டுகள் பேரில் யூ டியூப் சேனல்கள் இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுவரை 104 யூ டியூப் சேனல்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் 45 தனிநபர் காட்சி பதிவுகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் 4 முகநூல் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் 3 இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் 3 ட்விட்டர் கணக்குகள் 6 இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். इंडिविजुअल वीडियोस को प्रतिबंध किया गया है, इस हम लिखते हैं उनको और फिर आगे वही कार्रवाई करते हैं। फेसबुक के भी ऐसे 4 अकाउंट्स को और 2 पोस्ट को बंद किया गया है। इंस्टाग्राम के भी ऐसे 3 अकाउंट्स, ट्विटर के 5 अकाउंट्स हैं सर, और ऑडियो स्ट्रीमिंग जो 3 पॉडकास्ट चैनल्स हैं और ऐप्स ऐसी अलग अलग थी वैसी 2 ऐप्स को भी और 6 वेबसाइट्स के खिलाफ भी कार्रवाई करने के लिए आईटी एक्ट के 69A क्लॉज के अंतर्गत कार्रवाई करने के लिए सर पहले भी सरकार ने कदम उठाए हैं और अगर जरूरत पड़ी तो भारत की रक्षा सुरक्षा के लिए ऐसे कदम भविष्य में उठाने में भी कोई कहीं पर कमी नहीं आएगी। इस बात के लिए मैं माननीय सदस्य को विश्वास दिलाना चाहता हूँ।